BK Vision கல்வி நிறுவனம் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருகென வரவேற்கின்றேன். ஆமாணவர்களே, தரம் 10 தரம் 11 கூறிய கட்டுரை பகுதியை இன்று நாம் பார்க்கலாம். பொதுவாக சென்ற ஜூம் வகுப்புகளிலே நாம் பார்த்த விடயம் காட்சி விபரிப்பு, அதாவது கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையிலே இரண்டாம் பகுதியில் முதலாவது கேள்வி கட்டுரை, இரண்டாவது கேள்வி ஒரு காட்சி விபரிப்பு. ஒரு படத்தை தருவார்கள், அர்த்தமுள்ள வாக்கியங்களை எவ்வாறு உருவாக்குதல் போன்ற விடயத்தை சென்ற ஜூம் வகுப்புகளிலே நாம் படித்தோம். அதற்கு முன்பதாக அடிப்படை இலக்கணம் சிங்களம், இரண்டாம் மொழி சிங்களத்துக்குரிய அடிப்படை இலக்கண பகுதிகளை நாம் பார்த்தோம். இன்று நாம் விளையாட்டு போட்டி தொடர்பாக தரம் 10 ஒரு முதலாம் பாடம் இருக்கின்றது. அந்த விளையாட்டு போட்டி தொடர்பான ஒரு சிறிய விளக்கத்தை பெற்றுக்கொண்டு நாம் ஒரு விளையாட்டு போட்டி தொடர்பான ஒரு கட்டுரை இன்று உருவாக்கலாம். ஆகவே இதுவரை படித்த இலக்கண அறிவு, அதே நேரம் பாட புத்தகத்தில் உள்ள விடயங்களை கொண்டு எழுத்து பிழைகளற்ற வாக்கிய பிழைகளற்ற ஒரு நேர்த்தியான எளிமையான ஒரு கட்டுரையை நாம் உருவாக்கலாம். குறைந்தது சொற்கள் 100 உங்கள் கட்டுரையில் காணப்படுதல் மிக முக்கியம். குறைந்தபட்சம் 100 சொற்கள் இருக்க வேண்டும். ஆகவே நாம் இன்று தரம் 10 பாட புத்தகத்தில் உள்ள முதலாம் பாடத்தை சற்று அவதானித்த பிறகு கட்டுரையை நாம் வரையலாம். தரம் 10 பாட விதானத்துக்கு உட்பட்டதாக முதலாவது பாடம் நிலம் நிவாசிய. நிலம் நிவாசிய என்பது தாமரை இல்லம். பொதுவா பிள்ளைகளே, உங்கள் பாடசாலையிலே நடைபெற்ற இல்ல விளையாட்டு போட்டிகளை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். 3 இல்லங்களுக்கு இடையே பொதுவாக விளையாட்டு போட்டிகள் நடைபெறுவது வழக்கம். ஆகவே அந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த அனுபவத்தையும் இந்த பாட புத்தகத்தில என்ன சொல்கிறார்கள் என்ற விடயத்தையும் பார்த்த பின்னர் நாம் கட்டுரை எழுதலாம். நிலம் நிவாசிய தாமரை இல்லம், தலைப்பு தாமரை இல்லம். சரி, ஆகவே எக்ஸாம்க்கு தாமரை இல்லம் எல்லாம் தரமாட்டார்கள். அவர்கள் பொதுவான ஒரு தலைப்பிலே கட்டுரையை தருவார்கள். விளையாட்டு போட்டி அல்லது நான் பங்கு பற்றிய விளையாட்டு போட்டி அல்லது நான் கண்டு கழித்த விளையாட்டு போட்டி அல்லது விளையாட்டினால் எமக்கு கிடைக்கின்ற பயன்கள், உளம் சார்ந்த பயன், உடல் சார்ந்த பயன்கள் எல்லாம் காணப்படுகின்றன. ஆகவே நாம் இந்த விடயத்தை முதலாவது பார்ப்போம். அப்பே பாசலை கிரீடா உற்சவி எல்லாம் சிக்குறாதா பெவத்வெனவா. எங்கள் பாடசாலையிலே விளையாட்டு போட்டி ஒன்று வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறும். நிவர தபி நிவாச துணா காதனவா. இத்தடவையும் நாங்கள் 3 இல்லங்களை செய்யவிருக்கின்றோம், நிர்மாணிக்க இருக்கின்றோம். ஓலு நிலம் மாடல் எம நிவாச துணாய். அவைகளாவன ஓலு, ஓலு என்பது அள்ளி, நிலம் நிலம் என்பது தாமரை, மாணல் நீலோட்பலம் அல்லது நீல அள்ளி என்று சொல்வார்கள். எம நிவாச துணாய் என்ற 3 இல்லங்களாகும். அப்பே நிவாசிய நிலம் நிவாசியாய். எங்களுடைய இல்லம் தாமரை இல்லம். அப்பே அதஹாச கொக்கொலவலின் அழு நிர்மாணையா கதன்னாய். எங்களுடைய சிந்தனை என்றால் எங்களுடைய பிளான், எங்களுடைய நாங்கள் சிந்தித்திருக்கின்ற விடயம் அந்த இல்லத்தை கொக்கொலவலை அப்படின்னா தென்னை ஓலை வேலைப்பாடுகளினால் நிர்மாணம் செய்வதுதான் எங்களுடைய நோக்கமாக, எங்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. எங்களுடைய யோசனை ஐடியா கொக்கொலவலின், அதாவது தென்னை ஓலைகளால இல்லங்களை இல்லத்தை செய்யறது தான். ரைட், பாருங்க இந்த படத்துல நீங்க பாக்குறீங்க பிள்ளைகளே, இதுல உள்ள விடயங்கள் உங்களுக்கு தெளிவா விளங்கும் என்று நினைக்கின்றேன். இதனை தழுவியதா நாம் பட விபரிப்பு காட்சி விபரிப்பு வாக்கியங்களை எல்லாம் சென்ற வகுப்புகளிலே எழுதி தெளிவு பெற்றோம். இன்று அந்த விடயங்களை பார்ப்பதில்லை, கற்று என்பதனால் அடுத்த விடயங்களுக்கு நாம் போகலாம். இந்த காட்சியிலே ஒரு இல்லத்தை அலங்கரிக்கும் விடயம்தான் பொதுவாக காண்பிக்கப்படுகின்றது. ஆக பிள்ளைகளை பாருங்கள், கமல் அப்பே நிவாசே நம நெலும். கமல் அப்பே நிவாசே நம நெலும். கமல் எங்களுடைய இல்லத்தின் பெயர் நெலும் தாமரை. ஏனிசா அப்பி லொக்கு நெலுமலா கதமும். ஏனிசா அப்பி லொக்கு நெலுமலா கதமும். அதனால் நாங்கள் பெரியதொரு தாமரை பூவை செய்வோம், நிர்மாணிப்போம். ஓ குமார, ஆம் குமார, கொக்கலவலின் நெல்மல கதமும். தென்னை ஓலைகளினால் ஒரு தாமரை பூவை செய்வோம். கமல் கொக்கொல தியன்னே கொஹேத. கமல் கொக்கொல தியன்னே கொஹேத. கமல் இந்த தென்னை ஓலை எங்கே இருக்கின்றன, எங்கே இருக்கின்றது? அற அம்பகாலாங்க, அந்த மாமரத்தின் அருகே. தர்ஷாய் சாந்தி சரசிலி கரன். தர்ஷாய் சாந்தி சரசிலி கரன். தர்ஷா சாந்தி
நீங்க அலங்கரிப்பு வேலைகளை செய்யுங்க. குந்தாய் குமார நல்லது குமார அண்ணு அண்ணு லுக்கு செய்யணுமா அது அது பெரிய சார் அதாவது அதிபர் வருகின்றார். ஓ மே பெத்தட்டாய் என்னே ஆம் இந்த பக்கம் தான் வருகின்றார். லமை உங்கா வெடு நீது பிள்ளைகளை நீங்க நிறைய வேலைகள் போடும். ஓ சார் ஆம் சார் நிவாசி நாயக்கையா கவுது இல்லத்தின் தலைவர் யார் நாயக்கையா நவீன் மெயின் சார் தலைவர் நவீன் இதோ இருக்கின்றார் சார். அற உடை இன்னை கமல் யாத்தமாய் உபநாயக்கையா சார் அதோ அந்த மேலே இருக்கின்றார் கமல் அவர் கமல் அவர்தான் உப தலைவர் சார். அப்படி கொக்கொலவலை நெலும் மலா கதனவா சார் நாங்க தென்னையோடையால தாமரை பூ ஒன்று செய்கின்றோம். ஆம் அது நல்லதொரு யோசனை மேசரை தொந்தம நிவாசை ஆதன்யாப்பி இந்த தடவையும் அழகான நல்ல இல்லத்தை செய்பவர்கள் நாங்கள் தான். தேகான்னே தப்பி பரிசை பெறுவதும் நாங்கள் தான். ஹொந்தாய் ஹொந்தாய் கமுத்துவ விடக்கிறான்னு நல்லது நல்லது ஒற்றுமையாக வேலை செய்யுங்கள். சியலு தினாம எடுத்து உதவுவேன் எல்லோரும் வேலைக்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள் ஒத்துழையுங்கள். ஜாயக்கிரகணிக்கிறன்னு புலுவான் உங்களுக்கு வெற்றி பெற முடியும். உற்சாக அதாரின்னேப்பா முயற்சியை கைவிடாதீர்கள் கைவிட வேண்டாம் முயற்சியை கைவிட வேண்டாம். மாம வயாலட்ட சுப பார்த்தனவா நான் உங்களுக்கு உங்களை வாழ்த்துகின்றேன் நல்வாழ் நல்லாசி கூறுகின்றேன். இஸ்தூதி சார் நன்றி சார் என்ற வாக்கியத்துடன் இந்த சிறிய ஒரு உரையாடல் நிறைவு பெறுகிறது. மாணவர்களை நீங்க பார்த்து இப்ப அந்த பாட புத்தகத்தில் உள்ள விடயத்தை மையமாக கொண்டு ஒரு விளையாட்டு போட்டி என்றால் மனதுக்கு ஒரு இனிமையான ஒரு நிகழ்வாகத்தான் கொள்ளப்படும். நீங்கள் விளையாட்டு போட்டிகள் பங்கு பெற்றிருப்பீர்கள் பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள் கைதட்டியிருப்பீர்கள். போட்டியில் பங்கு பற்றி அனுபவம் இல்லாம பல பல விதங்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் இருக்கும் சரி. ஆகவே பொதுவாக நாங்கள் நினைக்கிறோம் இத்தடவை பரீட்சைக்கு விளையாட்டு போட்டி தொடர்பான ஏதாவது ஒரு கட்டுரை வரலாம் என்று. ஆகவே நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு நான் பங்கு பற்றிய விளையாட்டு போட்டி இல்ல விளையாட்டு போட்டி நான் பங்கு பற்றிய இல்ல விளையாட்டு போட்டி என்ற விடயத்தை நான் எடுத்திருக்கின்றேன் பாருங்கள். அதனை நாம் எழுதுவோம். பொதுவாக கற்று என்றால் பிரதான தலைப்பு இருக்கும் பிள்ளைகளே அந்த பிரதான தலைப்புக்கு கீழே உப தலைப்புகள் தந்திருப்பார்கள். பிரதான தலைப்புக்கு ஏற்றாற்போல் உப தலைப்புகளை மையமாக கொண்டு அழகிய பந்தி அமைப்புகளிலே அந்த கட்டுரையை எடுத்து பிழை இல்லாமல் வாக்கிய பிழை இல்லாமல் உருவாக்கினால் 20க்கு 20 என்ற புள்ளியை நாம் பெறலாம் எளிதாக. சாரி கட்டுரை எழுதல் என்ற விடயத்தை இன்று நாம் உற்று நோக்குவோம். ராட்சனால் இவீம கட்டுரை எழுதுதல் மா சகபாகி நிவாசாந்தர கிரீடா உற்சவைய மா சகபாகி நிவாசாந்தர கிரீடா உற்சவைய நான் பங்கு பற்றிய இல்ல விளையாட்டு போட்டி நான் பங்கு பற்றிய இல்ல விளையாட்டு போட்டி. ஆகவே இவ்வாறு ஒன்று தலை கொண்டு தரப்படும் பொழுது பிள்ளைகளே உங்கள் சொந்த அனுபவத்தை வைத்து எழுதலாம். பொதுவாக இந்த கட்டுரையை எனது வாழ்வில் ஏற்பட்ட சொந்த விடயத்தை உண்மை சம்பவத்தை மையமாக கொண்டு பாட விதானத்துக்கு உட்பட்டவாறு நான் இந்த கட்டுரையை வரைகின்றேன் பாருங்கள். முதலாவதாக நாம் ஆரம்பிப்போம். எப்போது நடைபெற்றது என்பதை குறிப்பிட வேண்டும் என பசுகிய அவுருத்தி அது முதல் வாக்கியத்திலே முதன் முதலாக அந்த எப்போது நடைபெற்றது என்ற விடயம் வரும். பொதுவாக இவ்வாறான தலைப்புக்கு பிள்ளைகளே உப தலைப்பாக இந்த விளையாட்டு போட்டி இங்கு நடைபெற்றது என்ன நிகழ்வு இப்படியான சந்தர்ப்பம் உங்களுக்கு அனுபவமாக கிடைத்தது அதன் முடிவுரை போன்ற விடயங்களை தருவார்கள். அவற்றை மையமாக கொண்டு நாங்கள் எழுதியிருக்கின்றோம். பசுகி அவுருத்தி சென்ற வருடம் எழுதிக்கொள்ளுங்க. சென்ற வருடம் ஜனவரி
மாசி ஜனவரி ஜனவரி மாதம் அப்பே பாசலே எங்கள் பாடசாலையில் ஓடு அள்ளி பிச்ச மல்லிகை அரளிய அலறி புக்ல உள்ள சில விஷயங்களை நாங்க கொஞ்சம் மாத்தி எழுதுறோம் அவ்வளவுதான் அதாவது சசுகியா ஒரு திசைன்ற வருடம் ஜனவரி மாசே ஜனவரி மாதம் அப்பே பாசல் எங்களுடைய பாடசாலையிலே ஓழு அள்ளி பீச்ச மல்லிகை அரளிய அலறி நிவஸ்துனாக் நிவஸ்துனாக்னா நிவஸ் அத்தர் அப்படின்னு போட்டு இருக்குது நிவஸ் அத்தரன்னா இல்லங்களுக்கு இடையில் நான் குறிப்பிட்ட அந்த இல்லங்களுக்கு இடையில் அத்தர இடையில் நிவாசாந்தர் நிவாசாந்தரன்னா இல்ல விளையாட்டு போட்டி கிரீடா நிவாசாந்தர கிரீடா இல்ல விளையாட்டு போட்டி உற்சவையாக் போட்டி இதா மிகவும் உத்கர்ஷனவா மிகவும் கோலாகலமாக கோலாகலமான முறையில் அந்த மின் பெவத்துனா நடைபெற்றது பாருங்க பிள்ளைகளை நான் வாசிக்கிறேன் ஒரு தடவை பசுகி அவருத்தே ஜனவரி மாசே அப்பே பாசலே ஓலோ பிச்ச அரளிய நிவஸ் துணா நிவஸ் அத்தர நிவாசாந்திர கிரீடா உற்சவையா இதா உத்கர்ஷவா தாந்தமின் பெவத்துனா சென்ற வருடம் ஜனவரி மாதம் எங்கள் பாடசாலையிலே அள்ளி மல்லிகை அலறி இல்லங்களுக்கு இடையிலே இள்ள விளையாட்டு போட்டி ஒன்று மிக கோலாகலமான முறையில் நடைபெற்றது என்ற முதலாவது வாக்கியத்தை குறிப்பிட்டிருக்கின்றேன் அடுத்தது எழுதி கொள்ளுங்க மெம கிரீடா உற்சவே மெம கிரீடா உற்சவே இந்த விளையாட்டு போட்டியிலே மம நான் சரி நான் இந்த டைப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி நான் உண்டை காட்டுறேன் உங்களுக்கு அது ரிலீஸ் ஆயிருக்கும் நினைக்கிறேன் சரி இப்ப பாருங்க பிள்ளைகளே இப்ப நான் வாசி உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் உங்களுக்கு நான் இந்த வாட்ஸ்அப் பண்றேன் நீங்க பார்த்து எழுதி கொள்ளுங்க தமிழ் கருத்தை எழுத வேண்டிய அவசியம் இல்லை நீங்க அதை விளங்கிக் கொள்ளுங்க சிங்கள பாடம் சிங்கள தலை தான் எழுத வேண்டும் ரைட் விளங்கிக் கொள்றதும் அப்படித்தான் ஆனா தமிழால உங்களுக்கு தாரது அது சம்பந்தமா உங்களுக்கு மேலும் ஒரு தெளிவை பெற வேண்டும் என்ற நோக்கத்தினாலதான் மா சகபாகிவு நிவாசாந்திர கிரீடா உற்சவியா நான் பங்கு பற்றிய இல்ல விளையாட்டு போட்டி பசுகி அவருதே ஜனவரி மாசே அப்பே பாசலே ஓலு பிச்சாரலிய நிவசாத்திர நிவாசாந்திர கிரீடா உற்சவியா கீதா உத்கர்ஷவா தாந்தமின் பெவத்துனா நான் விடயத்தை குறிப்பிட்டேன் என்ன சென்ற வருடம் ஜனவரி மாசம் அள்ளி மல்லிகை அலறி இல்லங்களுக்கு இடையே இல்ல விளையாட்டு போட்டி ஒன்று மிகவும் மிகவும் கோலாகலமான முறையில் நடைபெற்றது மெம கிரீடா உற்சவிய ஓலு நிவாசிய நியோஜனேக்கரமின் இந்த விளையாட்டு போட்டியிலே அள்ளி இல்லத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியவனாக கிரீடா சௌத்துணக்கட்ட மூன்று போட்டிகளுக்கு சகபாகி உணமி மூன்று போட்டிகளிலே நான் பங்கு பற்றினேன் சகபாகி உணமி நான் மூன்று போட்டிகளிலே பங்கு பற்றினேன் நான் அங்கு அள்ளி இல்லம் என்பது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் ஏனாம் ஆகவே அந்த மூன்று போட்டிகளையும் குறிப்பிட்டேன் பாருங்க ஏனாம் ஆகவே அவையாவன மீட்டர் மீட்டர் சீய மீட்டர் தேசிய தூரப்பெணீம யான இசௌ துணைம பிரதம இஸ்தானே லபா மாகே உப்பரிமதாய காத்வியமாகே ஓலு நிவாசிய வேணுவன் லபா துணிமி பாருங்க பிள்ளைகளே ஆகவே அந்த போட்டிகளை குறிப்பிடுறேன் 100 மீட்டர் 200 மீட்டர் தூரப்பெணீம நீளம் பாய்தல் யான இசௌ துணென்ன போன்ற மூன்று போட்டிகளிலும் போட்டிகளிலும் பிரதம இஸ்தானே லபா முதலாம் இடத்தை பெற்று மாகே உபரிமதாய காத்ய எனது தாயக்காத்ய என்பது எனது பங்களிப்பு எனது முக்கியமான முழுமையான உபரிமதாய காத்ய முழுமையான பங்களிப்பை மாகே ஓலு நிவாசிய வேணுவேன் லபாதுனிமி எனது அள்ளி இல்லத்துக்காக வேண்டி எனது முழுமையான பங்களிப்பை வழங்கினேன் சரி இப்போது நான் எந்த இல்லம் நான் பங்குபட்டுகின்ற போட்டிகள் என்ன அந்த போட்டிகளிலே நான் பெற்ற இடம் என்ன இடங்கள் என்ன
அதே நேரம் இந்த போட்டி எவ்வா எப்போது நடைபெற்றது, எந்த விதத்தில் நடைபெற்றது, எளிமையாக நடைபெற்றதா கோலாகலமான முறையில் நடைபெற்றதா என்ற விடயங்கள் எல்லாம் முதலாவது பந்தியிலே குறிப்பிட்டிருக்கின்றேன். அடுத்த விடயம், மெம கிரீடா உற்சவிய அவசந்த அவசி. இந்த விளையாட்டு போட்டி பொதுவாக பிள்ளைகளே 2-3-4 நாட்கள் இந்த விளையாட்டு போட்டிகள் நடைபெறுவது வழக்கம். பாடசாலைக்கு பாடசாலை இது வேறுபட்டு காணப்படும். இங்கு நான் குறிப்பிடுகின்ற விடயம் இறுதி நாள் விளையாட்டு போட்டி நிகழ்வு. மெம கிரீடா உற்சவிய அவசந்த அவசி. இந்த விளையாட்டு போட்டியில் இறுதி நாளில் அவசன் இசவலச இறுதி நாளின் இறுதி போட்டியாக இறுதி நிகழ்ச்சியாக போட்டியாக மீட்டர் ஹாரசியாக தர சாய திவீம தாரங்கிய இதா உணுசும்பிய. பாருங்க, இந்த விளையாட்டு போட்டியிலே இறுதி நாளின் இறுதி போட்டியாக 4x400 அஞ்சலோட்ட போட்டி மிகவும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு போட்டியாக இருந்துச்சு. உணுசும்பிய சும்மா அப்படியே கொதிச்ச மாதிரி அந்த ஒரு உணுசும் வியர் வரணும். ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பம், பொட்டான சந்தர்ப்பம் சொல்லுவாங்க என்ன. ராய் மெம சகய திவீமே அவசன் நிசாவுபட்டு இந்த அஞ்சலோட்ட போட்டியிலே கடைசி போட்டிக்காக பிரதமேன் அபே நிவாசிய தேவனிஸ்தானியது. ஆகவே இந்த போட்டி இறுதி போட்டிக்கு முன்பதாக இல்லங்களோட நிலையை நான் சொல்றேன் பாருங்க. இந்த போட்டி நடைபெறுவதற்கு முன்பதாக மிம சகாய திவியுமே அவசன் இசவட்ட பிரதமேன் இந்த அஞ்சலோட்ட போட்டிக்கு முன்பதாக அப்பே நிவாசிய தேவனைஸ்தானியது எங்கள் இல்லம் இரண்டாம் நிலையிலும் அரளிய நிவாசிய பிரதமேஸ்தானியது. அரளிய அலறி இல்லம் இரண்டாம் இடத்திலும் ஆத்மத்கரமின் சிட்டி சிட்டிம மிகி சுவிசேஷி அவஸ்தாவாக்கிய. ஆகவே இந்த இறுதி அஞ்சலோட்ட போட்டிக்கு முன்பதாக எங்கள் இல்லம் இரண்டாம் இடம், அதே நேரம் அரளிய அலறி இல்லம் முதலாம் இடத்தை கைப்பற்றி இருப்பது இங்கு மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் என்று குறிப்பிட்டிருக்கிறேன். அடுத்தது அரளிய நிவச பரதவா. இந்த அலறி இல்லத்தை தோற்கடித்து பிரதமிஸ்தானே லபாகன்னு நாம் முதலாம் இடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அப்பி அவசன் சகாய திவீமே செவ்வே பிரதமஸ்தானில் அபாகத யுத்வதி புனி. இறுதியாக இந்த அலறி இல்லத்தை நாங்கள் தூக்கடித்து நாங்கள் முதலாம் இடத்துக்கு வருவதாக இருந்தால் அலறி இல்லத்தை செவ்வ பிரதமஸ்தானில் அபாகத யுத்வதி புனி. ஆகவே அலறி இல்லத்தை இந்த இறுதி போட்டியிலே தூக்கடித்தால் மட்டுமே நாங்கள் முதலாம் இடத்தை பெற்றால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்பதை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. அரளிய நிவச பரதவா பிரதமஸ்தானில் அபாக நட்டம். அலறி இல்லத்தை தோக்கடித்து நாங்கள் முதலாம் இடத்தை பெற வேண்டும் என்றால் நாம் அபி அவசன் சகாய திவி மெய்சாவு. இறுதியாக நடைபெறும் இந்த அஞ்சலோட்ட போட்டியிலே நாங்கள் பிரதமஸ்தானில் அபாகத்த யுத்துவ திபுனி முதலாம் இடத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கிறது. பெற்றுக்கொள்ள வேண்டும், இல்லாட்டி இரண்டாம் இடம்தான். பிரேட்சக்கி அங்கே பிரீத்தி கோஷாவ மீது அவசன் மீட்டர் ஹாரசி ஆத்திர தரங்க இசவ ஆரம்ப விய. பார்வையாளர்களுடைய பலத்த கூச்சலின் இறைச்சலின் அதாவது சப்தத்தின் மத்தியில் கடைசி போட்டி மிக முக்கியமான தீரணாத்மக தீர்மான முக்கியமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போட்டி. அங்கு பார்வையாளர்கள் கூச்சலிடுகிறார்கள், சத்தம் போடுகிறார்கள், கரகோசம் தருகிறார்கள். அந்த ஒரு நிலையிலே பிரேட்சக்கி அங்கே பிரீத்தி கோஷாவ மகிழ்ச்சி ஆரவார மகிழ்ச்சி கூச்சலாட்டல் ரைட் சத்தம் போடுது அந்த விடயங்கள்ல சத்தத்துக்கு மத்தியில மெது அவசன் மீட்டர் ஹாரசியாக தரத்தாரங்க இசாவா ஆரம்பவிய. இறுதியான இந்த முக்கியமான தீரணாத்மக மீட்டர் ஹதர ஹாரசி ஹாரசி ஹதர சகாய திவீம தரங்க இதுவே புத்தே தீமிட்டு நியமித்தாய். இப்பொழுது 4x4 அஞ்சலோட்ட போட்டி நடைபெறப் போகின்றது. பார்வையாளர்களின் பலத்த கரகோசத்துக்கு மத்தியில இது நடைபெறப் போகுது. சரி, இந்த அனுபவத்தை நீங்களும் பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவசன் தாவன கிரீடை இந்த போட்டியிலே நான் அஞ்சலோட்ட போட்டியிலே பொதுவாக தெரியும் பிள்ளைகளை உங்களுக்கு 4 பேர் பங்கு பற்றுவார்கள். எனது இல்லத்தில் 4 பேர் பங்கு பற்றுகிறார்கள். அதில் நான் 4வது இறுதி ஓட்ட வீரராக இருக்கின்றேன்.
அதான் சொல்லி இருக்கிறேன் பாருங்க. மெமா இசவுமா அவசந்தாவனுக்கு இடக்கியா உணமி, இதில் நான் இறுதியாக ஓடுகின்ற ஓட்ட வீரனாக இருந்தேன். எம இசவுவே அந்த போட்டியிலே அப்பி தேவனஸ்தானே சிட்டியாக்கிற, இப்பொழுது போட்டி ஆரம்பமாகி அந்த போட்டியில இரண்டாம் நிலையில் தான் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றோம். துன்வெனி தாவன சகோதரையாக, அப்படின்னா மூன்றாவது ஓட்ட போட்டியாளரிடம் இருந்து, எனது சகோதரனிடம் இருந்து, யாஷ்டிய, யாஷ்டியனா அந்த கம்பம், இந்த போஸ்ட்னு சொல்லுவாங்க, போல் ரைட், அந்த போல் அந்த பட்டன் சொல்லுவாங்க, அத அந்த கம்பத்தை, அந்த கம்ப எடுத்த நான் மாகே, அது மூன்றாவது போட்டியாளர் சகோதரனிடம் இருந்து அந்த அஞ்சலோட்ட போட்டியின் அந்த கம்பை நான் பெற்று, மாகே முழு சக்தி பிரமாணிய, நான் எனது முழு சக்தியை பயன்படுத்தி, மாகே நிவாசி எனது இல்லத்தின் ஜயக்ரஹணே உதேசா எனது இல்லத்தின் வெற்றிக்காக, பாவிதாகரமி பயன்படுத்தி, விதுளி வேகே, விதுளி வேகே என்று சொல்றது பிள்ளைகளே மின்னல் வேகத்தில், ஹம்பாகோஸ் மின்னல் வேகத்தில் அப்படி ஓடி சென்று அவர்களை முந்தி சென்று, பிரதமிஸ்தானில் அபாகினிமின் பசு, அப்படின்னா முதலாம் இடத்தை பெற்ற பிறகு கிரீடா பிட்டிய துளை தீவு, அந்த சந்தர்ப்பத்திலே விளையாட்டு மைதானத்தில் ஏற்பட்ட பிரீத்தி கோஷாவ, அந்த கூச்சம், அந்த சத்தம், சந்தோஷத்திலான அந்த சத்தத்தின் மத்தியில், கூச்சலின் மத்தியில், தாமமாக கனட்ட தோங்காரேதமின் பாவத்தி, ஆகவே அந்த சந்தர்ப்பத்திலே முதலாம் இடம் பெற்ற சந்தர்ப்பத்திலே அந்த மைதானத்திலே பார்வையாளர்கள் மத்தியிலே ஏற்பட்ட அந்த சத்தம், அந்த ஒரு விடயம் இன்னும் எனது காதில், தாமமாக கனட்ட காதில் தோங்காரேதமின் பவத்தி எதிரொலிக்கின்றது, இன்னும் எனது காதில் எதிரொலிக்கின்றது என்ற விடயத்தை அந்த பந்தியில இறுதியாக குறிப்பிட்டிருக்கிறேன். இறுதி பந்தி மாகே பாசலே, மாகே பாசல் ஜீவித்தே, எனது பாடசாலை வாழ்க்கையிலே விவித கிரீடா உற்சவலமா சகபாகி உணா, வெவ்வேறுபட்ட போட்டிகளிலே, விளையாட்டு போட்டிகளிலே நான் பங்கு பற்றினாலும் கூட, மெம கிரீடா உற்சவைய இந்த விளையாட்டு போட்டி தாமத் மகை ஜீவித்தே, இன்னும் எனது வாழ்க்கையில் சுவிசேஷி கிரீடா உற்சவையாத்தர, இது மிகவும் உன்னதமான ஒரு விளையாட்டு போட்டியாக இருப்பதுடன், ஏ கிரீடாவே அவசன்ஹோராவ, இந்த விளையாட்டு போட்டியிலே இறுதி நொடிகள் பிரீத்தி கோஷாவ, அந்த கூச்சலிடல் மைதானத்தில் ஏற்பட்ட அந்த கூச்சலிடல், அந்த சத்தம், மெதின் அந்த சத்தத்தின் மத்தியிலே, பிரதமிஸ்தானிய ஹிமி குசலானே, முதலாம் இடத்துக்குரிய அந்த கேடயத்தினால், பிதும் லகு அப்ப நிவாசிய கேடயத்தை பெற்ற எங்கள் இல்லம், இல்லத்தின் ஜாயகிரகானிய வெற்றி, ரைட், முதலாம் இடத்துக்குரிய, அதாவது அந்த முதலாம் இல்லமாக தெரிவு செய்யப்பட்டு விட்டது, அந்த இல்லத்துக்குரிய அந்த கேடயத்தை பெற்ற அந்த வெற்றி களிப்பு, மாகே சித்தத்துல எனது மனதில் சதா நொன்னக்கென என்றுமே அழியாத மிகிரித்தும மாத்தக்கியவே பசுமையான நினைவாக இருக்கின்றது என்று அந்த இறுதி சமாலோசனை என்று சொல்வாங்க முடிவுரையை, அந்த விதத்திலே நான் முடிச்சிருக்கிறேன். ரைட், வாழ்க்கையிலே என்றும் அழியாத பசுமையான நினைவாக இந்த போட்டி இருக்கின்றது என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றேன். சரி, ஆமாணவர்களே, இந்த கட்டுரையை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றேன், நீங்கள் எழுதி கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரம் அடுத்த வகுப்புல நாம் இன்னும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இன்னும் நான்கு கட்டுரைகளை மிக தெளிவாக படித்த பிறகு நாம் அந்த பாஸ்ட் பேப்பர்ஸ் பார்ட் ஒன் பார்ட் டூ, பாஸ்ட் பேப்பர்ஸ் 2016 உங்கள் பாடத்திட்டம் மாறுகின்றது, அந்த 2016 ஆண்டிலிருந்து முதலாம் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை முதலாம் பேப்பர் இரண்டாம் நாற்பத்திரம் போன்றவற்றை இறுதியாக 2020 ஆண்டு நடைபெற்ற பேப்பர்ஸ் வரும் வரை
பாஸ்பேப்பர்ஸ் எல்லாம் செஞ்சு கொஞ்சம் நல்ல ஒரு தெளிவை பெறலாம். அந்த தெளிவுடன் நீங்கள் எழுதினால் நிச்சயமா உங்களுக்கு ஏசிடிஐ மிக இலகுவாக A+ சிடிஐ மிக இலகுவாக பெற்றுக் கொள்ளலாம் என்ற நற்செய்தியையும் கூறி விடைபெறுகின்றேன். உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். நன்றி.